இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 கிலோ அண்டைக்காய் மிட்டாய் செய்வோம். வெல்கம் டு நிதாரா கிச்சன். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிற ஜபார் பாய் பிரியாணி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து அண்டக்கா மிட்டாயின்ட்டு ஒரு ஸ்வீட் ஒன்று சாப்பிட்டேன். அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி, அதான் நான் ஜபார் பாயை கேட்டிருந்தேன், எனக்கு இந்த ஸ்வீட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிங்கன்ட்டு. ஸோ நமக்காக இப்போ ஜபார் பாய் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த ஸ்வீட்டை பண்ணி காமிக்க போகிறாங்க. வாங்க எப்படின்னு பார்ப்போம். ஜபார் பாய், எஸ் பிரதர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 கிலோ அண்டைக்காய் மிட்டாய் செய்ய போகிறோம். இது வீட்டில் யாரும் செய்ய மாட்டாங்கன்னா ரொம்ப நாள் வச்சு வச்சு சாப்பிடணும். ஓகே, கமர்ஷியலாக நம்ம செய்ய போகிறோம். வீட்டில் செய்கிறவங்களுக்கு வந்து நான் லோ குவான்டிட்டியில் ஒரு நாள் காமிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் என்னன்னா 3 ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் மிக்சிங்கு, செகண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சு அதை கிண்டணும், தேர்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஓவனில் வைக்கணும். ஓகே, இவ்வளோ வேலை இருக்குது இதில். பட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து ஒரு 6 இன்க்ரீடியன்ட் தான். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போ இதில் நான் வந்து ஒரு 30 முட்டையோட வெள்ளைக்கருவு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் இல்லை, மஞ்சள். ஆமாம், இப்போ நிறையா வந்து எக் ஸ்வீட் செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் மஞ்சள் கருவையும் சேர்த்து போட்டு செய்வாங்க. ஓகே, செஞ்சுட்டு அந்த ஸ்மெல்லு போகணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா மஞ்சள் கரு என்ன பண்ண முடியும், வேஸ்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல்லு வரக்கூடாதுன்றதுக்காக ரோஸ் எசன்ஸ் சேர்ப்பாங்க நிறையா. ஓகே, சாஃப்ரான் கொஞ்சம் போடுவாங்க, பட் ரோஸ் எசன்ஸை வந்து நிறைய ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அண்டை கம்மிட்டா சாப்பிடும்போது இந்த எசன்ஸ் ஸ்மெல் இருக்கும், நம்ம அதை சேர்க்க போகிறது இல்லை. சாஃப்ரான் மட்டும் நம்மளுக்கு அந்த பயமும் இல்லை, ஏன்னா நம்ம மஞ்சள் கரு சேர்க்கல. ஓகே, இப்போ 30 மஞ்சக்கருவோட முட்டை வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையை வந்து 1.25 கிலோ 1 kg 750 g வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஓகே, ஜிக்கு 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 ஜி. ஓகே, போட்டோம் இல்லையா. ஓகே, கொஞ்சம் சர்க்கரை வச்சு அதையும் போட்டுருவோம். ஓகே, சர்க்கரை வந்து இன்கேஸ் குண்டு குண்டாக இருந்ததுன்னா மிக்ஸியில் கூட அரைச்சிக்கலாம். ஏன்னா மிக்ஸ் பண்ணணும், என்கிட்ட வந்து நைஸாக இருக்குது சர்க்கரை, இருந்தாலும் நான் வந்து முட்டையில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, இதை பாருங்கள், நல்லா கரைக்கணும் இதில். ஓகே, ஸோ இது எவ்வளோ நேரத்துக்கு இந்த மாதிரி பண்ணணும்? சர்க்கரை கரையிற வரைக்கும். இதுக்கு டைமிங் இல்லை, சர்க்கரை கரையிற வரைக்கும். இது பவுடர் அரைச்சு போட்டுட்டா சீக்கிரமா மிக்ஸ் பண்ணிடலாம். வெறும் சும்மா போட்டு ஒரு 2 கலக்கு மிக்ஸ் ஆகலாம். எஸ், இந்த ஸ்வீட் உங்க கடையில எப்போதுமே இருக்குமா ஜவாப்? எஸ் பிரதர், நிறைய சேல் பண்றோம் நம்ம. ஓகே, இப்போ இந்த மாதிரி 5 கிலோ ஒரு நாளைக்கு 2 தடவை நம்ம செய்யறோம். ஓகே, சில டைம்ல 2 தடவை செஞ்சோம் சீக்கிரம் காலி ஆயிடும். காலி ஆயிடும். ஆமா, இது எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாம் ஜவாப் பிரதர்? இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெளியில் வச்சிங்கன்னா 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஓகே, ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஓகே, ஃப்ரீசரில். ஆமாம், சில்லரில் வைக்கணும். சில்லரில் நீங்கள் வச்சிங்கன்னா 1 மாதம் வச்சு சாப்பிட்லாம். ஓகே, 1 மாதம் ஒன்றும் கெட்டு போகாது. ஓகே, இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே ஜபா, இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா கோவா. கோவா மீன்ஸ் சர்க்கரை இல்லாத கோவா. இதை வந்து நார்த் சைடில் வந்து மாவான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் கோவான்னு சொல்லுவோம். சுகர்லெஸ் இல்லை, வித்தவுட் சுகர் கோவா. மொத்தமாகவே வந்து பாலில் வந்து பாலோட பல்பி இது. ஓகே, பாலோட பல்பி. ஆமாம், இதை சேர்ப்போம். இது என்ன பண்ணணும்னா கட்டியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கணும். ஓகே, எஸ் குட். இப்போ இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா சாஃப்ரான். சாஃப்ரான், ஓகே. சாஃப்ரான் வந்து 1 கிராம் வச்சுருக்கேன். 1 கிராம். ஸோ 5 கிலோ நம்ம ஸ்வீட் செய்கிறோம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 1 கிராம் சாஃப்ரான் நான் சேர்க்க போகிறேன். ஓகே, அந்த சாஃப்ரானு இந்த கோவா சர்க்கரை முட்டை இதை எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இதில் கொஞ்சம் வேலை, நம்ம அந்த மிக்சர் வச்சுக்கிட்டோம்னா ஈஸி. இருந்தாலும் வந்து எல்லாருக்கிட்டையும் அது இருக்காது. நம்ம இந்த மாதிரி காமிச்சோம், நம்ம மிக்சர் வச்சு காமிச்சோம்னா அதை போட்டால் தான் வருவோம் அப்படின்ற ஒரு தாட் போயிடுவாங்க. அது மாதிரி அதனால நீங்கள் இப்போ வந்து கையில் பண்ணி காமிக்கிறீங்க. எஸ் பிரதர், ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ ஈஸி முடியுமோ அவ்வளோ ஈஸியாக காமிக்கணும். அப்போ தான் பயப்பட மாட்டாங்க. இனி நிறைய பேர் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு வராத காரணம், வீட்டில் சமைக்க கற்றுக்காத காரணமே என்னென்னா அது ஒரு கஷ்டமாக வைப்பாங்க. ஐயோ சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஈஸி பண்ணி விட்டுவாங்க. நிறைய பேர் வந்து வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாய் நான் அடுப்படிக்கே போனதில் நான் வந்து பிரியாணி செய்கிறேன், எங்கள் அம்மா ஹாப்பி பாய் பிரியாணி சாப்பிட்டு. ஓகே, ஸோ அந்த ரேஞ்சுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே, இன்னுமே ஈஸியாகும். ஓகே, ப்ளஸ் எல்லாமே உங்கள் சேனலில் வர எல்லாமே பாருப்பா, ஈஸியாக உள்ளது தான் மேக்ஸிமம் பண்ணுறீங்க. ஆமாம் பிரதர், கஷ்டமாக இருக்கிற ரெசிபிஸ் நிறைய இருக்குது, அதை நான் என் சேனலில் போடுறதில்ல. ஓகே,
ஏன்னா உணவு மேல இருக்கிற அந்த சமையல் மேல இருக்கிற அந்த கிரஷ் போயிடக்கூடாது. ஸோ இப்போ இது வந்து இந்த எல்லாமே இந்த கட்டியா இல்லாம தனித்தனியா இதாகிற வரையும் இது பண்ணணும். ஆமாம் ஆமாம். இப்போ இந்த மாதிரி கட்டியா இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி உடைச்சு விடணும். ஓகே. இது நார்மலா நீங்க மேரேஜ்ல பண்ணி வைக்கிற ஒரு ஸ்வீட்டா இல்ல? இல்ல இல்ல பிரதர், இந்த ஸ்வீட் வந்து ஆமா நம்ம வந்து ஓவன்ல தான் இது பண்ண முடியும். ஓகே. சோ அதனால மேரேஜ்ல எல்லாம் இந்த ஸ்வீட் இல்ல. இது வந்து எக்ஸ்பென்சிவ். நீங்க பாக்கும்போது தெரியும் எல்லாமே போடுற ஐட்டம் போடுற ஐட்டம் எல்லாம். ஓகே. நல்ல டேஸ்டான ஸ்வீட் பிரதர். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் போன ஸ்வீட் எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்கணும். அதான் நான் காலையில சாப்பிட்டப்பே தெரிஞ்சு அதனாலதான் உங்களுக்கு நான் இந்த ஸ்வீட் எனக்கு பண்ணி காமிங்கன்னு சொன்ன ரீசனே அதுதான். வெரி குட் வெரி குட். நம்ம இப்போ இந்த ஸ்வீட்டை செஞ்ச உடனே சூடு ஆறும்ல, ஆறினோடனே நம்ம என்ன பண்ணுவோம், பேக் பண்ணி சில்லரில் வச்சிருவோம், வெளியே வைக்க மாட்டோம். வெளியே வைக்க மாட்டேங்க. ஆமாம். அதை வந்து சில்லுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதனால சில்லுன்னு கேட்குறவங்க சில்லுன்னு கொடுத்துருவோம். சூடாக அந்த ட்ரேவ் அப்படியே அந்த பேக்கிங் இருக்குல்ல, அதை எடுத்து போய் மைக்ரோவேவில் வச்சு ஒரு 30 செகண்ட் சும்மா அப்படி லைட்டாக ஹைட் பண்ணி கொடுப்போம். அப்படி இருக்கும். ஸோ இப்போ ஒரு ப்ரௌனி ஈக்குவலுக்கு இது இந்த ஸ்வீட்டை நீங்கள் கொடுக்கலாம். ப்ரௌனி ஈக்குவலுக்கா? ப்ரௌன் அதோட மேலே ப்ரௌனிலாம் இவனுக்கு வந்து சொன்னதாக இருந்தான் கூட நெருங்கவே முடியாது. ஓகே. அது கேக்ல பிரதர், இது வந்து கேக்ல வராது. இது கேக்ல வராது. ஆமா, இது வந்து ஸ்வீட் பலகாரத்துல வரும். இப்போ இது வந்து உங்க மூணு ரெஸ்டாரன்ட்லயே கிடைக்குதா பிரதர்? எஸ். ஓகே. மூணு ரெஸ்டாரன்ட்ல கிடைக்குது. இதுக்கு அப்புறம் வேற ஒரு ஐட்டத்தை சேர்க்கணும். இது வருது, அரைச்சிட்டு இருக்காங்க. பாதாம். பாதாம். ஓகே. ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லியான ஐட்டமாக சேர்க்குறீங்க. ஆமாம், ஹெல்த்தியானதும் ஹெல்த்தியானதும். ஸோ அதனால தான் அந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆமாங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாங்க. அது நடுவில் அந்த பண்ணுக்கு நடுவில் வச்சு கடிக்கணும் இந்த ஸ்வீட்டு. ஓ ஓகே. அந்த ஸ்வீட் பண்ணுக்கு நடுவில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஓகே. தம் ரூட்லாம் பண்ணுவீங்களா? ஆ, பண்ணுவோமே. தம் ரூட் எல்லாமே வரப்போகுது. வரப்போகுது உங்களுக்கு? எஸ் பிரதர். ஓகே. தம் ரூட் நீங்கள் சொல்கிறது கட்டியாக இருக்கும். நாங்கள் வந்து தம் கரோட் பண்ண போகிறோம். கொஞ்சம் அல்வா மாதிரி இருக்கும். ஓகே. நல்லாயிருக்கும். அதை விட அதையே கட்டியாக்கணும்னு வச்சுக்கோங்க. நெய்யெல்லாம் குறைச்சி கட்டியாக்குனா அது தம் ரூட். ஆ ஓகே ஓகே. ரவா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருங்க. ரவா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து. ஓகே. இது ஒரு பெரிய வேலை ஜவர்பா. ஆமாங்க, வேலைப்பாடும் அதிகம். இதில் வேலைப்பாடு ரொம்ப அதிகம், ப்ராஃபிட்டும் கம்மி. இருந்தாலும் ஆனால் என்னென்னா ரொம்ப ஹியூஜ் குவான்டிட்டியில் சேல் பண்ணணும். யார் சாப்பிட்டாலும் இதுல நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸ்வீட் பிரியர், ஸ்வீட்டே பிடிக்காதவங்க கூட கொஞ்சம் டேஸ்ட் பண்ணாலும் கொஞ்சமாவது சாப்பிடுவாங்க நல்லா இருக்கு இது அப்படின்னு. நீங்கள் குங்குமப்பூவே அவ்வளோ போட்டிருக்கீங்க. ஆமாம் பிரதர். அப்போ அதுதான் அந்த ரோஸ் எசன்ஸை சேர்க்காம நம்ம குங்குமப்பூ போட்டு இந்த ஒயிட் எக் இருக்குல்ல அதோட ஸ்மெல்லையும் நாங்கள் வந்து எடுத்துருவோம். வரவே கூடாது அந்த ஸ்வீட் சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த ஃபீல் வரவே கூடாது இதில் முட்டை போட்டிருக்கு அப்படின்னு. சில கேக்ஸ்லாம் சாப்பிடுவீங்க நீங்கள், உங்களுக்கு முட்டை ஸ்மெல் வரும். ஆமாம் கரெக்டாக. ஸோ அது வந்து சாப்பிடவே தோணுதான் எல்லோ கருனால தான். ஆமாம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இதை பொடி மாஸ் செஞ்சு ஸ்டாஃப்லாம் சாப்பிடுவோம். ஓகே ஓகே. ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பொடி மாஸ் சாப்பிட்றாங்க. டெய்லி பொடி மாஸ் சாப்பிட்டு இதேதான் அந்த ஆல்மண்ட் அரைச்சது. ஆமா பிரதர், இப்போ இது பாத்தீங்கன்னா 1/4 கிலோ ஆல்மண்ட். ஓ 1/4 கிலோ ஆல்மண்ட். ஆமா. நல்லா நைஸா அரைச்சிருக்கீங்க. நைஸா அரைச்சிருக்கு. சேர்த்துவோம் அதையும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேர்த்த பாதாமும் ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். கோவா மேக்ஸிமம் நம்ம வந்து உடச்சி விட்டுட்டோம். உடச்சி விட்டுட்டோம். இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த ட்ரேல ஊற்றணும். ட்ரேல ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ நெய் வச்சுருக்கேன். ஓகே. அதில் ஒரு 400 கிராம் நான் இதில் சேர்க்குறேன். சரி, சேர்த்தாச்சு. பாருங்கள் நெய்யை நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதில். ஓகே, நல்லா.
அவ்வளோதான் பிரதர். இப்போ இதெல்லாம் நீங்கள் கீ தடவிட்டீங்க, இருக்கட்டும். இப்போ எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குச்சு பாப்பா? பிரதர் இப்போ தான் வச்சிருக்கோம், 5 நிமிஷம் ஆயிருக்கு. சரி, இது வந்து மொத்தம் 40 மினிட்ஸ். ஓகே, 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இது நம்ம 40 மினிட்ஸ்க்கு அப்புறமும் சாப்பிட முடியாது. ஓகே, அதை எடுத்து ஒரு 2 மணி நேரம் வைக்கணும். ரொம்ப சூடாக இருக்கும். ரொம்ப சூடாக ஆல்ரெடி நம்ம அந்த அடுப்பில் அடுப்பில் காமிச்சோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட்டு உங்கள் நேருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. சரி ஜவாபாய், ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர். ரொம்ப தேங்க்ஸ் ஜவாபாய், வெல்கம். எங்களுக்காக இவ்வளோ நேரம் எஃபர்ட், உங்கள் எஃபர்ட்டை போட்டு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நன்றி. இதே மாதிரி நாங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறோம். எஸ் பார்த்துட்டு வந்து உங்கள் கமெண்ட்ஸில் நான் போட்டு விடுறேன் இதை. தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர். இப்போ நீங்கள் வந்து துபாய் வந்தீங்கன்னா, நம்மளுடைய துபாய் ரெஸ்டாரண்ட், ஷார்ஜா ரெஸ்டாரண்ட், அபுதாபி ரெஸ்டாரண்ட், இந்த 3 ரெஸ்டாரண்ட்லையும் நம்மளுடைய இந்த அண்டா கமிட்டாய் கிடைக்கும். இது வெரி யூனிக்கு, நல்ல ஹெல்த்தியும் டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும், ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கும். நீங்கள் வந்து ஆர்டர் கூட, நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் ஏதாவது ஆர்டர் கொடுத்தா கூட 5 கிலோ 10 கிலோ கூட நாங்கள் தனியாக பண்ணி கொடுக்குறோம். ஒரு பாக்ஸ் வாங்குறதும் வாங்கலாம். டிரான்ஸிட்டில் யாராவது இங்கே வரீங்க, இங்கேருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னும் போது இது நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுத்தாலும் சந்தோஷமாகும். நீங்கள் வந்து லண்டன்லேருந்து ஏதாவது வாங்கிட்டு போகிறதோட இந்த ஸ்வீட் வந்து துபாய்க்கு வந்துட்டு வாங்கிட்டு போய் சென்னையில் கொடுங்க. கண்டிப்பாக நீங்களும் கொண்டு போங்க. சரி, நான் ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். ரைட் பிரதர். ஸோ நமக்காக ஜபார் பாய் பண்ணி கொடுத்த அண்டா கமிட்டாய் வந்துருச்சு. கொஞ்சம் ஹீட் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சமே ஆறணும். இன்னும் ஆறணும், ஹீட் இருக்கு. ஒன்று சில்லுன்னு சாப்பிடணும், இல்லைன்னா நார்மலாக சாப்பிடணும், ஹீட்டாக சாப்பிடக்கூடாது. இது ஹீட்டாக சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கு ஜபார் பாய், நல்லா இருக்குங்களா? இதில் நீங்கள் அதை போட்ட கோவா, அந்த குங்குமப்பூ வாடா, அந்த ஸ்வீட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு. தேங்க்யூ. பால்கோவா கூட ஒன்றுமே இல்லை இதை கம்பேர் பண்ணுறப்ப. இந்த ஸ்வீட் கொடுத்தீங்கன்னா வேற எந்த ஸ்வீட்டும் சாப்பிட மாட்டாங்க. நான் சொன்னா நீங்க அந்த நீங்க சொன்னீங்க அந்த பாதாம்லாம் அரைச்சு போட்டிருக்கிறது, அது வந்து பாத்தீங்கன்னா நான் பாதாம் அல்வா கூட சாப்பிட்டுருக்கேன், ஆனா இது அதோட எல்லாம் மிஞ்சி இருக்கு. எல்லாமே கலந்துருச்சு, அதுல பாதாம் கலந்துருச்சு. இப்போ கேக் நீங்கன்னு விரும்புனீங்கன்னா அதுல முட்டை கலந்துருச்சு. என்ன கேட்டா இது கூட எனக்கு பத்தாது, நீங்க என்ன ஃபுல்லா அதை கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிடுவோம். இந்த ட்ரேவே சாப்பிடுங்க, 5 கிலோ ஸ்வீட் உங்களுக்கு தான். சாப்பிட்டுட்டே இருக்கேன், அந்த அளவுக்கு இது சூப்பரா இருக்கு. இந்த ஸ்வீட்டு காலையிலே சாப்பிட்டேன், ஆனால் இப்போ நீங்கள் சூடாக பண்ணி கொடுத்துருக்கீங்க, அது இன்னுமே சூப்பராக நல்லா இருக்குதுல்ல. அது சில்லுன்னு கொடுத்தேன், இப்போ சில்லுன்னு கொடுத்தீங்க, சூடாக. ஓகே, நம்ம ரெஸ்டாரண்ட் வாங்க, சில்லுன்னு சாப்பிடுங்க, சூடாக சாப்பிடுங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி சாப்பிடுங்க, பட் சூடாக சாப்பிட்டு பாருங்கள், இது வேற லெவலில். நீங்கள் அதுக்கப்புறம் வேறு எந்த ஸ்வீட்டையும் விரும்ப மாட்டீங்க, அந்தளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஜவாபாய், எஸ் வெல்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.